ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா முருங்கைக்காய் பொரியல். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான முருங்கைக்காய் எடுத்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் முருங்கைக்காய் எடுத்துக்கோங்க. நாளைக்கு ஒரு நாலு முருங்கைக்காவை இந்த அளவில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நாம் வீட்டு மரத்தில் காய்ச்ச முருங்கைக்காங்க. முருங்கைக்காய் அடிக்கடி நம்ம கிடச்சதுன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். கிடைக்கலனாலும் பரவாயில்ல, கடையில் வாங்கிட்டு வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி எல்லோரும் இப்படி தான் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணியிருக்கேன், பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம காயெல்லாம் வெட்டிட்டு தேவையான அளவு தண்ணி வச்சு ஃபஸ்ட்டு அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அதோட தேவையான அளவு உப்பு, இந்த மாதிரி கொதித்து வந்தோடனே அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அரை டீஸ்பூன் அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். உங்கள் காய்க்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் என் தேவைக்கு போட்டுருக்கேன். அதோட ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டே நம்ம அதிக உப்பு சேர்த்துற வேண்டாம், நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு இல்லைனா அப்புறம் போட்டுக்கலாம். நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேகட்டும். நீங்கள் தண்ணி இப்போ அதிகமாக வச்சு வேக வச்சுட்டோன்னா அந்த தண்ணி என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கவே வேணாம். தண்ணி அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல. காய் வெந்தோடனே தண்ணியை மட்டும் வடித்து நம்ம அந்த தண்ணியில் ஜீரகம் மிளகு போட்டு நம்ம அந்த தண்ணியை சூப் மாதிரி குடிச்சுக்கலாம். அது ஒன்றும் தப்பு இல்லை, ரொம்பவே ஹெல்த்தியான தண்ணி தான் அது, சத்தாக இருக்கும் சரிங்களா. இல்லைன்னா அதில் ரசம் ஏதாவது வச்சுக்கலாம், அது வேஸ்ட்டு கிடையாது நமக்கு. ஸோ நிறைய தண்ணி இருக்குதுன்னு கவலைப்பட வேண்டாம். அந்த தண்ணியை வந்து வடித்து நம்ம குடிச்சிக்கலாம். இல்லை அளவான தண்ணி வச்சா போதும்னு அளவான தண்ணி வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான மசாலா பார்த்திங்கன்னா தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய், பூண்டு பற்கள், கருவேப்பிலை எடுத்துருக்கோம். அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிச்சிட்டேன். இன்றைக்கி சாம்பார் வச்சேன், அதில் முருங்கைக்காய் போடலை. ஸோ அதுலேருந்து ஒரு பத்து பீஸ் மட்டும் எடுத்து சாம்பாரில் போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு இந்தளவுக்கு பொரியல் போதும், ஏன்னா நான் இன்றைக்கி பீட்ரூட் புட்டும் வச்சுக்கிட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம இருக்கிறதுல தேங்காய் மசாலாவை சேர்த்துக்கலாம். தேங்காய் மசாலா சேர்க்குற ஸ்டேஜில் நீங்கள் சப்போஸ் உப்பு கம்மியாக இருக்க மாதிரி தோணுச்சுன்னா லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க, தூள் உப்பாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இது இப்போ சேரும். ஃபஸ்ட்டே கல் உப்பு போட்டுடணும். அப்படி பத்தாத நேரத்தில் தூள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கரண்டியெல்லாம் கலக்கும் போது நமக்கு கோட் ஆகாத மசாலா இந்த மாதிரி குலுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். குலுக்குனிங்கன்னா பார்த்து மெல்லாமல் குலுக்குங்க, சூடாக இருக்கும். ஏதாவது இடுக்கியோ இல்லை இந்த மாதிரி துணியோ வச்சு இந்த மாதிரி லைட்டாக குளிக்கணுங்கன்னா மசாலா எல்லா காயிலையும் கோட் ஆகிடும். அந்த குளிக்கிட்டு காமிக்கிறேன். அப்போ வந்து எல்லா காயிலையும் கோட் ஆகும்போது அந்த ஃப்ளேவர் நமக்கு நல்லாவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி குளிக்கிட்டு ஒரு நிமிஷம் மூடி போட்டு மூடிடலாம். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு நிமிஷத்தில் போயிடும். மூடி வச்சுட்டு நமக்கு ரெடி ஆகிடும். இதில் நீங்கள் தேவைன்னா இந்த டைமில் கடுகு உளுந்த பருப்பு வெங்காயம் போட்டு தாளிச்சுக்கோங்க. நான் தாளிக்க போகிறதில்ல, இப்படியே வச்சிட போகிறேன். இந்த பாருங்கள் பீட்ரூட் போட்டும் ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம வீட்டில் சாம்பார் பீட்ரூட் போட்டு முருங்கைக்காய் பொரியல். இது சாம்பார் சாதம், ரசம், தயிர் சாதம், குழம்பு சாதம், புளி குழம்பு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வெந்தவுடனே இந்த மாதிரியே பிரிஞ்சு வந்துடும் முருங்கைக்காய். சப்போஸ் நீங்கள் வேக வைக்கும் போதே வேணாம், முருங்கைக்காய் லைட்டாக கீறி விட்டுக்கோங்க. ஆனால் அது வேகும்போதே இந்த மாதிரி நமக்கு பிரிஞ்சிரும். ஸோ நல்லாவே இந்த மசாலாலாம் இதில் கோட் ஆகிருக்கு பாருங்கள், தெரியுது அவங்களுக்கு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்கிருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பெல் பட்டனே அமைக்குங்க. அப்போ தான் நான் என்ன வீடியோ எடுத்து போடுறேனோ உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் அண்ட் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நட்புடன் உங்கள் சகோதரி. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you later. Tata, bye-bye.